நான் சொல்றது கேப்பல்ல அல்லாத ஆரோக்கியம் உனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாம உன்னை வருத்தப்பட வச்சிட்டேன்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை உன் பொண்ணு சந்தோஷமா தான் இருக்கா சரி பாப்போம் சரி நம்மளால முடிஞ்ச வரைக்கும் படிக்க வைப்போம்ண்ண பின்னாடி கட்டி கொடுத்துருவோம்ண்ண வேற என்னென்ன பண்ண முடியும் நான் என்ன சித்தப்பா பண்ண கல்வி இலவசமா வரணும் அனைத்து மாணவர்களுக்கும் இலவச கல்வியா மாறணும் வீடு தேடி வரணும் இலவசமா கிடைக்கணும் கட்டணம் இல்லாத கல்வி வரணும் அது ஒண்ணுதான் இங்க கட்சியோடைய முழு மூச்சு ஐயா அடிக்கடி அதான் சொல்லுவாரு உன் மனசு ரொம்ப காயப்பட்டுருச்சாமா எல்லாம் இல்ல ஆரோக்கியம் இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவேன் நீ போ டியூட்டிக்கு போ டைம் ஆச்சுல்ல போ சொல்றேன்ல அல்லாதா ஈஸ்வர் சொன்ன கேப்பல்ல அல்லாத போ டைம் ஆச்சு எப்படிமா உன்னை இந்த நிலைமையில நான் வேலைக்கு போய் அல்லாதா இருக்கும் அதெல்லாம் உன் பொண்ணு நல்லாதான் இருக்கா நீ தைரியமா போயிட்டு வா கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறோம் நிச்சயமா ஒருவேளை நீட்டே இந்தியாவோட தலையெழுத்தானா அதுக்கான முயற்சி என்ன இந்த அரசு எடுக்க போகுது எங்களோட கோரிக்கை என்னன்னு தெரியுமா நீட்டை எதுக்குறது கிடையாது ஏழை மாணவர்களுக்கு இலவசமா அது கிடைக்கணும் போய் சேரணும் அவங்க வீடு தேடி போய் சேரணும் இலவசமா போய் சேரணும் அது கிடைக்கிற வரைக்கும் நாங்க நிச்சயம் ஓய மாட்டோம் தமிழ்நாட்டோட தலையெழுத்து மாறணும்னா கல்வி முறை மாறணும் அது மாறணும்னா ஒரு மாற்றம் உண்டாகணும் செய்வீர்களா